இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப்ல ட்ரெண்ட் ஆன ஒரு பர்சன் பத்தி தாங்க. தவளை தன் வாயாலே கெடும் சொல்வாங்க, அதுக்கு உதாரணமா இவரை சொல்லலாம். தன்னோட வார்த்தைகளாலேயே தான் யாருங்கிற அடையாளத்தை வெளி காமிச்சிருக்காரு. ஆமாங்க, இன்னைக்கு அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் தான் நம்ம சவுக்கு சங்கர். வாங்க பார்க்கலாம். இணையதளத்தின் இணைப்பு நாயகன் சவுக்கு என்ற அடைமொழியுடன் அடைமழை போல் விடாது தன் கருத்துக்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கும் நபர்தான் இவர். யார் இந்த சவுக்கு சங்கர்? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி யூடியூப்ல தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காரு. கடந்த 10 வருடங்களா இவரோட சர்ச்சைக்கு ஆளாகாத அதிகாரிகளே இருக்க முடியாது. இவரோட தந்தை ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில வேலை பார்த்திருக்காரு. இவர் 10வது படிக்கும் போதே தன்னோட தந்தையை இழந்திருக்காரு. தன்னோட தந்தை இழந்ததுல அவரோட வேலை இவருக்கு வந்திருக்கு. தன்னுடைய 15 வயசுலேயே இவருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. இவரும் லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு எழுத்தரா வேலை பார்த்திருக்காரு. இளம் கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரி லஞ்ச ஒழிப்பு துறையில இவரும் லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. இவர் மாசம் வாங்கின சம்பளத்துல ஒரு சிறு பகுதியை எடுத்து ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் எழுதிய புத்தகத்தை படிக்கிறதுக்காக செலவழிச்சிருக்காரு. ஜெயகாந்தன் எழுதிய அந்த புத்தகத்தை படிச்சு அவரோட எழுத்துக்கள் இவரோட மனசுலயும் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு தன்னோட உள்ள கடங்கையும் ஆதங்கத்தையும் விமர்சனமாகவும் எதிர்குரலாகவும் முன்வைக்கிறாரு. கொஞ்ச நாள் ஜெயில செலவழிச்ச இவரோட வாழ்நாள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஜெயிலுக்கு போனதுனால அரசு வேலையும் தற்போது கையில இல்ல, அவரை பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க. இவரோட வீடியோக்களுக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டம் ஏராளமா இருந்துச்சுங்க. உண்மையை உடைக்கிறாரு, குற்றங்களை முன்வைக்கிறாரு, யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுறாரு அப்படின்றதுக்காக இவருக்கு ரசிகர் பட்டாலும் பெருசா இருந்துச்சு. ஆனா சமீபத்துல இவர் பேசின ஒரு வீடியோவை பார்த்து எல்லா மக்களுமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டையே உழுக்கின கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியோட வழக்க பத்தி இவர் பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு மேலதான் தப்பு அப்படின்னும், அந்த பள்ளி மேல தப்பு இல்ல அப்படின்னும் இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்து கொந்தளிக்காத மக்களே இல்ல. ஏன் அப்படின்னா, இவர் அந்த பள்ளி நிர்வாகத்திடம் காசு வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. அதுல இருந்து மக்களுக்கு இவர் மேல இருந்த நம்பிக்கையும் இவரோட ரசிகர்கள் எல்லாமே இவருக்கு எதிரா மாறினாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சமீபத்துல ஒரு வழக்கு இவர் மேல பதிவாச்சுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி ஸ்கொயர் நிறுவனம் ரியல் எஸ்டேட், அந்த நிறுவனத்துக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கவின் அப்படிங்கிறவர் பண்றாரு. அந்த போன் கால்ல தன்னோட நிறுவனத்தை பத்தி எல்லா புகார்களையும் வீடியோவா வெளியிட்டுருவனும், அது வெளியிடாம இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தரணும், அப்படி பணம் தரலனா யூடியூபர் மாரிதாஸ் மற்றும் சவுக்கு சங்கர் அவங்களோட இணையதளத்துல உங்களோட வீடியோக்களை நான் பதிவிட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த போன் காலை கேட்ட ஜி ஸ்கொயர் நிறுவனத்தோட நிர்வாகி புருஷோத்தம குமார் E1 மயிலாப்பூர் காவல் நிலையத்துல ஒரு புகார் அளிக்கிறாரு. ஸோ ஜி ஸ்கொயர் நிறுவனத்தோட நிர்வாகி புருஷோத்தமன் அளித்த புகாரில் சவுக்கு சங்கரையும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த சவுக்கு சங்கருக்கு ரீசண்டாகவும் ஒரு கேஸ் வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் இவர் மேலே ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவர் இந்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறதா இவர் ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த GR சுவாமிநாதன் இவர் மேலே ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. 17 வருடம் அனுபவம் உள்ள ஒரு பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிச்சந்திரன், அவங்கள பத்தியும் இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த அவங்க இவர் மேல ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க, பெண் வன்கொடுமை அப்படின்னு புகார் அளிச்சிருக்காங்க. அந்த செய்தியும் இவருக்கு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. 2008 தலைமை செயலாளர் திருப்பாதியும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி உபாத்தியாயும் கலந்துரையாடிருக்காங்க. அந்த கலந்துரையாடல ஒட்டு கேட்ட விவகாரத்துல இவரை கைதும் பண்ணியிருக்காங்க. அந்த ஒட்டுக்கேட்ட விவகாரத்தை இவர் டெக்கன் கிரானிக்கல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வெளியிட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒருமையில பேசுறதும் அவங்கள நாகரிகம் இல்லாத சொற்களால தாக்குறதும் இவரோட மோசமான குணத்தை காட்டுற ஒரு விஷயமா இருக்கும். இவரது பார்வையில தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, உயர் அதிகாரிகள், அரசு தலைவர்கள் அப்படின்னு யாருமே தப்புனதே கிடையாது. ஒவ்வொரு அதிகாரிகளுடைய சொல்களையும் செயல்களையும் அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சு அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு. 2010 மற்றும் 2011 ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் மூத்த வழக்கறிஞரும் பிரசாந்த் பூஷன் மற்றும் திமுக கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினர் கனிமொழி, அப்போதைய தமிழக உளவுத்துறை தலைவர் ஜாஃபர் சேட்டுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடந்திருக்கு.
அந்த உரையாடலை இவர் ஒட்டு கேட்டு 4 ஆடியோவா லீக் பண்ணியிருக்காரு. அந்த கேஸும் இவர் மேல இருக்கு. 2010-11 ஆம் ஆண்டுல கனிமொழி ஆடியோவை லீக் பண்ண விவகாரத்துல பிப்ரவரி மாசம் 2014 இவரோட ட்விட்டர் பேஜை பேன் பண்ணியிருக்காங்க. தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு, தன்னோட கருத்துக்கள் தான் உண்மைன்னு, தான் சொல்றது தான் உத்தமமான வார்த்தைன்னு நம்புறவர். இது எல்லாத்தையும் தாண்டி தனியார் தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளராக இருக்கிறவங்க மகாலட்சுமி, அவங்கள பத்தின அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி இவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறதால அவங்களும் இவர் மேல ஒரு கேஸ கொடுத்திருக்காங்க. இத்தனை சர்ச்சைகளுக்கும் உள்ளான சவுக்கு சங்கர், இதற்கு பிறகு இத்தனை சர்ச்சைகளுக்கு பிறகு சவுக்கு சங்கர் அடங்குவாரா அல்லது அடக்கப்படுவாரா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தன்னை ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிற இவர் இப்ப வரைக்கும் அரசாங்கத்துல மாச சம்பளமா 43,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சவுக்கு சங்கர் யாரு, அவர் என்னென்ன பிரச்சனையில மாட்டியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஷா.